அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக பட்டியலணி மாநில தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜகவினுடைய பட்டியலணி தலைவராக செயல்பட்டு வந்த தடா பெரியசாமி அவர் தற்போது அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் என்ற தகவலானது அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக பட்டியலணி தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவிலே இணைகின்றார். சமீப காலமாக பாஜகவிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பலரும் அதிமுகவிலே தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில் பாஜகவினுடைய அந்த முக்கியமான அந்த பட்டியலணி பிரிவினுடைய தலைவராக செயல்பட்டு வந்த தடா பெரியசாமி தற்போது அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தடா பெரியசாமி பொறுத்தவரையில ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நபராக அவர் பார்க்கப்படுகின்றார். குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் திருமாவளவன் அவர்களோடும் இணைந்து பணியாற்றியவர் அவர். பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக அவர் பிறகு பல்வேறு அமைப்புகளில் இணைந்து செயல்பட்டு வந்தார். பிறகு பாஜகவில் ஐக்கியமாகி பாஜகவில் தொடர்ந்து அதிரடியான கருத்துக்களை தெரிவித்து வந்தார். குறிப்பாக விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக எல்லாம் அதிரடியாக பேசி வந்தார். இந்த மக்களவை தேர்தலில் திருமாவளவன் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து நான் பாஜக சார்பில் போட்டியிடுவேன் என்றெல்லாம் சொல்லி வந்தார். அந்த வகையில் திருமாவளவன் சிதம்பரம் அல்லது திருவள்ளூர் தொகுதியிலே நிற்கப்படலாம் என சில மாதங்கள் முன்பு பேச்சுக்கள் இருந்தபோது அவர் அந்த தொகுதியில் எதில் நின்றாலும், அதாவது திருவள்ளூர் சிதம்பரம் எதில் நின்றாலும் நான் அங்கு சென்று போட்டியிடுவேன் என்று கூறி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்திலே போட்டியிடக்கூடிய நிலையில் அவரும் சீட்டு கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு கொடுக்காமல் காத்தியாயினி என்ற பாஜகவினுடைய பெண் நிர்வாகிக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. இவருக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்ற வருத்தமும் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தவிர தொடர்ந்து பாஜக தலைமையுடன் இவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் நாடாளுமன்றத்தில் இந்த சீட்டு கொடுக்காத காரணமும் ஒரு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. எனவே பல்வேறு விஷயங்கள் காரணமாக அவர் பாஜகவிலிருந்து பிரிந்து தற்போது அதிமுகவில் வந்து சேர்ந்திருக்கிறார். 1990ஆம் ஆண்டுகளில் திருமாவளவன் மிக தீவிரமாக தலித்திய இயக்கங்கள் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் மிக கடுமையாக அவருடன் சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக அவனுடைய சின்னத்திலே போட்டியிட்டு அவர் தோல்வியிட்டிருக்கிறார். பிறகு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காரணமாக திருமாவளவனுடனான பயணத்தை 2004க்கு பிறகு அவர் வந்து நிறுத்தி கொண்டார். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அந்த வரகூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கக்கூடிய அவர் தற்போது அதிமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.